அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நம்ம ஊர் பிராண்டோட வேல்யூ, ஒரு ஷூ சொன்ன, ஒரு கடை சொன்ன, நைக்கி பிராண்ட் சொன்ன, $30 billion சொல்றாங்களே, அந்த மாதிரி எத்தனை பிராண்ட் நம்ம ஊர்ல இருக்குன்னா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரும். அந்த கம்பெனியில் வந்து எத்தனை 50 லட்சம் பிராண்ட் இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனால் டாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 பிராண்டு தான் இருக்கும். நிறைய பேர் பேசுகிறாங்க, இப்போ நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 500 பிராண்டாவது கொண்டு வரணும் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து ஒரு 3-5 வருஷத்துக்குள்ளலாம் பேசுகிறாங்க. ஏன் வரணும்? சி, பிராண்ட் டெவலப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் அடுத்த லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த பிராண்டு போய் சேரும் இல்லை. எப்படிப்பா இது வந்து ஒரு சம்பளமே கொடுக்காமல் ஒரு வாலண்டியராக தன்னார்வ தொண்டராக ஒரு கட்சியோ ஒரு ஐடியாலஜியோ ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டோ மட்டுமே மனசில் இருத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தர் ஒப்படைக்கிறாரு? அப்போது கம்பெனி நடத்துகிற சொந்தமாக பணத்தை போட்டு சம்பாதிக்கணும்னு ஆசையோடு வந்திருக்காரு, அவர் என்னெல்லாம் செய்யணும்? அதாவது இப்போ நீங்கள் எனக்கு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் அசைன்மெண்ட்ஸ் வேணும், நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லிட்டுருப்பீங்க, சார் நீங்கள் அந்த சிசேஞ்ச் ஆனந்த்கிட்ட பேசுங்க சார், அவர் உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் பக்காவாக செட் பண்ணி கொடுப்பார் சார், நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் தான். வணக்கம் ஆனந்த் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நார்மலா நல்லா இருக்கேன் சார். சார், ஆக்சுவலி நம்ம இந்த போன எபிசோட கூட அந்த பிராண்டை பத்தி பாத்திருந்தோம். ஸோ அதனுடைய 2வது பகுதியாக கூட நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஸோ இந்த பகுதிக்கு பேர் வந்து நான் உறுதிமொழி அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். எதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பிராண்டை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பிராண்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஆண்டர்பிரனர் பிராண்டை எப்படி அணுகணும், மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் பிராண்டை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது, பிராண்டை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இந்த டாபிக் வந்து பல மணி நேரம் விவாதிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஒரு தொழில் முனைவரோட உட்காந்து பேசும்போது இல்லை, நாங்கள் நிறைய தடவை நான் போய் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 hours, 3 hoursலாம் இந்த சப்ஜெக்டை வந்து பிராண்டை பற்றி மட்டும் பேசியிருக்கோம். ஒரு தகவலோடு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போது இந்த ஷூ போடுறோம்ல, அதில் வந்து நைக்கின்னு ஒரு ஷூ இருக்குல்ல, அந்த நைக்கி ஷூவோட பிராண்ட் வேல்யூ ஒரு வெறும் பிராண்டுங்க. அந்த பிராண்ட் கம்பெனிக்காரர் வந்து இந்த பிராண்ட் இப்படி எனக்கு வேணாங்க, நான் விற்க போகிறேங்க, யாராவது வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் எவ்வளோ தெரியுமா வேல்யூ, எவ்வளோ இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணுங்கள். நைக் மட்டும் சொல்கிறீங்க, என்ன ஒரு 2 crores, 3 crores? ஓகே, $30 billion. ஒரு பில்லியன்னா 7500 crores. ஸோ 30 × 7500 crores எவ்வளோன்னு கணக்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு ஒரு பிராண்டு அவர் சொல்கிறாரு, இனிமேல் நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேங்க, எனக்கு போருங்க என் குடும்பத்துக்கு, யாராவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 2021 அதோடய வேல்யூ வந்து $30 billion. ஒரு பில்லியன் 7500 crores. அப்போது இப்போ யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குது. ஒரு ஷூ போடல ஆரம்பிக்கிறேன், காலிலேருந்து ஆரம்பிக்கிறேன், இப்போ தலை வரைக்கும் எவ்வளோ பிராண்ட் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் நிறைய பிராண்ட் இருக்குது, இந்தியாவில் நிறைய பிராண்ட் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் தொகைக்கும் பர்ச்சஸ் பவருக்கும் இந்த மாதிரி பெரிய கண்ட்ரியில் எவ்வளோ பிராண்ட் இருக்குதுன்னு கணக்கு பண்ணி பார்த்தா அந்த மாதிரி விரல் விட்டேன்லாம். நம்ம அதாவது இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடுலாம் சேர்த்து சொல்கிறீங்க நீங்கள்? மொத்தம் இந்தியா சேர்த்து பிராண்ட் ரொம்ப கம்மின்றீங்க. தமிழ்நாடு இன்க்ளூட் தான் இந்தியாவில். ஐயோ சார், நீங்கள் அரசியல் ஆங்கராக இருந்ததுனால என்னைய நீங்கள் வந்து ஒரு நான் பொதுவாக இருந்ததுனால கேட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்கிறாங்க, எங்கேயுமே பிராண்ட் உருவாகலன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, நிறைய பிராண்ட் இருக்குது, சரி தேவையான அளவுக்கு இல்லைன்றீங்க. அந்த பிராண்டோட வேல்யூ, நம்ம ஊர் பிராண்டோட வேல்யூ, ஒரு ஷூ சொன்ன, ஒரு கடை சொன்ன, நைக்கி பிராண்ட் சொன்னேன், அது $30 billion சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எத்தனை பிராண்ட் நம்ம ஊரில் இருக்குன்னா இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரோம். ஏன்னா நம்மளே கூட பேசியிருக்கோம் இதே அரங்கத்தில், நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொழில்முறை உருவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து பேசும், பட் அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. எதுக்காக அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்கள், ஒரு பிராண்டு மட்டுமே இவ்வளோ வேல்யூ, டேர்ன் ஓவர், பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் விற்கிறது, கன்சூமர் வாங்குறதுலாம் வேற, நான் சொல்கிறது பிராண்ட் வேல்யூ. அப்போது ஒரு தொழில் முனைவோர் வியாபாரத்தில் இறங்கி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொரு தகவல் தரேன், உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து
தொழில் முனைவோராக இருக்காங்கன்னு நம்பர் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா தொழில் முனைவோர்களா? கோடிக்காத கிட்டதாக இருப்பாங்க. அதாவது 101.35 பில்லியன் இல்லைங்களா, 135 கோடி மக்கள் தொகை. எம்எஸ்எம்இன்றது 63 மில்லியன், அதாவது 6.3 கோடி கம்பெனிஸ் இருக்கு எம்எஸ்எம்இ. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் புட்டுகெதர் நான் எல்லாம் டோட்டலாக வந்து அதிகபட்சமாகவே 10 கோடி மேல் இருக்குது. 8-10 கோடி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் பாப்புலேஷன் எவ்வளோ? 135 கோடி இருக்காங்க. உலக மக்கள் தொகை எவ்வளோ? 700 கோடி. உலகத்தில் எவ்வளோ கம்பெனி இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தேன். எடுத்தீங்கன்னா ஒரு 588 மில்லியன் சொல்கிறான், 600 மில்லியன்றான், 60 கோடி. ஸோ 60 கோடி கம்பெனி இருக்குது, ஆனால் மக்கள் தொகை 700 கோடி. இது ஒரு சின்ன தகவல், உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் தான் இல்லைங்களா? இப்போ இந்த தகவல் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வருவோம். எவ்வளவோ தொழில்கள் இருக்குது, அந்த தொழில் 50 லட்சம் கம்பெனிக்கு மேலே இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து எத்தனை 50 லட்சம் பிராண்ட் இருக்கா? கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் டாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பிராண்டு தான் இருக்கும். நிறைய பேர் பேசுகிறாங்க, இப்போ நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 500 பிராண்டாவது கொண்டு வரணும் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து ஒரு 3-5 வருஷத்துக்குள்ளலாம் பேசுகிறாங்க. ஏன் வரணும்? சி, பிராண்ட் டெவலப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் அடுத்த லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த பிராண்டு போய் சேரும் இல்லை, நிறைய கன்சூமரை போய் சேரும் இல்லை. இது எப்படி கட்டமைச்சு செய்யலாம், இதான் உங்கள் கேள்வி. நான் வந்து இப்போ வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் ஆங்கர்னால நம்ம நிறைய எனக்கு பொலிட்டிக்கல் நடி அடிக்குது உங்ககிட்ட வரும்போது. எனக்கு எப்படி பிஸ்னஸ் நடி அடிக்குதோ நம்ம உங்களை அடிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு எந்த கட்சியும் பேர் இல்லாமல் நம்ம அரசியலாக இதை பார்க்கலாம், அணுகி பார்க்கலாம். இது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட ரொம்ப ரசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆழ்ந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கட்சிகள் இருக்குது, நீங்கள் இந்தியா கூட எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. அந்த கட்சிகளில் வந்து 3 விதமாக நான் பிரிக்கிறேன் பிராண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுக்கப்புறம் கட்சிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய பார்ட்டிமேன், அந்த கட்சிக்காகவே இருக்கக்கூடிய பார்ட்டிமேன், அப்புறம் கட்சிக்காக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், தொண்டர்கள். தொண்டர்கள், நான் முதல்ல அதிகார பதவி அதிகாரத்தில் இருக்கவங்க, அதிகாரத்துக்கு அப்புறம் கட்சிக்காரங்க, அதுக்கப்புறம் தொண்டர்கள், அப்புறம் பொதுமக்கள். ஓகேங்களா? எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம சமூகத்தில் பார்க்குறேன். எப்படின்னா இந்தியாவே பார்த்தீங்கன்னா கூட, ஒரு அரசு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா, ஒரு ஒரு கட்சிக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 கட்சிக்காரர் இருக்காங்க இங்கே. கரை வேஷ்டிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரர்களும். இவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன தொழில், என்ன சம்பளம், என்ன மாத சம்பளம், எங்கே என்ன பண்ணுறாங்க, இத்தனை பேர் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு. ஒரு பொதுமக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வரக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க ஏதோ பொறுப்பு இருக்கா வந்திருப்பாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடையாது, சொந்தமாக கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரீ டைமில் கூட வரலாம். ஆனால் ஒரு தொழில் பண்ணுறவங்க 24 மணி நேரம் செய்தாலே நம்மளால் வந்து கரையேற முடியலையே, எப்படி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 50% டைம் இங்கே ஒதுக்க முடியுது அவங்களால? சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஆதாயம் இருக்குது, ஒரு நம்ம கூட ஒருத்தரோட போனோம்னா அவர் நமக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சார்னா நமக்கு 2 ரூபா கொடுப்பாருன்ற ஆங்கில நினைக்கலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் மீறி ஒரு மேட்டர் இருக்குது, என்னென்னா அந்த கட்சியோட பிராண்டு மேலே லாயல்ட்டி அவங்களுக்கு. அந்த கட்சி ஐடியாலஜி இஸ் ஆல்சோ பிராண்டு இல்லை, கண்டிப்பாக ஒரு பிரின்சிபிள் இருக்குது. நான் இதுக்காக தாங்க நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியாலஜி எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்து அட்டாச்சு. கரெக்டாக அந்த தலைவர் எனக்கு பிடிக்கும், அட்டாச்சு. அந்த ஐடியாலஜி கூட எனக்கு பிடிக்காது, ஆனால் தலைவர் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அந்த தலைவர் பிடிக்குங்க, அது நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு அவர் பிடிக்கும். 50 வருஷமாக நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம், இதுதான் ஓட்டு அரசியலாக கூட முடியுது கடைசியில். ஸோ அப்போ நான் பிராண்ட் எக்ஸ்பர்ட், பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை நான் பார்க்குறேன், வேற எந்த ஆங்கிலையும் நான் பார்க்கல, கற்றுக்கிறேன் நான். எப்படிப்பா வந்து ஒரு சம்பளமே கொடுக்காம ஒரு வாலண்டியராக தன்னார்வ தொண்டராக ஒரு கட்சியோ ஒரு ஐடியாலஜியோ ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டோ மட்டுமே மனசில் இருத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தர் ஒப்படைக்கிறாரு, அப்போது கம்பெனி நடத்துகிற அதை சொந்தமாக பணத்தை போட்டு சம்பாதிக்கணும்னு ஆசையோடு வந்திருக்காரு, அவர் என்னெல்லாம் செய்யணும், அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு, சப்ளையர்ஸு, கஸ்டமர்ஸ்கிட்ட இவர் எவ்வளோ அந்த பிராண்டுக்காக கடுமையாக உழைக்கணும், திங்க் பண்ணணுன்றத கம்பேர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கு அந்த கம்பேரிசன். எஸ். ஸோ நாங்கள் சொல்லுவோம், பிஸ்னஸுக்கு வந்து கஸ்டமராக இருக்கலாம், உங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸுக்கு தேவை வாலண்டியர்ஸ். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போன எபிசோடில் ஒரு கேள்வி கேட்டீங்க, காந்திஜிக்கு மட்டும் எப்படி சார் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க. வாலண்டியராக வந்தாங்க,
ஏன்னா அவருக்கு பிடிச்சது காமன் எதிரி ஒருத்தன் இருக்கான், பொது எதிரி இருக்கான், பொது எதிரியை போடணும், அதனால நீங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேருங்க போனால் சேர்ந்தாங்க. அப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு வந்து இதை டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், எம்ப்ளாயி சொல்கிறேன், சப்ளையருக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஓனர் வந்து எவ்வளோ யோசிக்கணும் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அதில் சம்டைம் வந்து தன்னார்வ தொண்டர்கள் கூட அவர் டெவலப் பண்ணணும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டில் இன்ஃப்ளூயன்சர்னு பேர். அதாவது இப்போ நீங்கள் எனக்கு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வேணும், பிஸ்னஸ் அசைன்மெண்ட்ஸ் வேணும், நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா நீங்கள் பத்து பேர்ட்ட சொல்லிட்டுருப்பீங்க, சார் நீங்கள் அந்த சிசே ஞானந்தகிட்ட பேசுங்க சார், அவர் உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் பக்காவாக செட் பண்ணி கொடுப்பார் சார், நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேனா கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த கட்சிக்காரர் எப்படி அந்த ஐடியாலஜி பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாரோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர். இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயந்தான் உலகம் ஃபுல்லாக பரவலாக டிஜிட்டல் ஃபீல்டில் பரவிட்டு இருக்கு. பட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் த இன்ஃப்ளூயன்சர் சார்? எனக்கு பிடிக்கும் அவரை. இப்போது உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்குது, ஒரு படம் வருது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் பத்து பேர்ட்ட போய் சொல்லுவீங்க, அதை ஃபேஸ்புக்கில் ஒன்று போஸ்ட் பண்ணால் உடனே ஷேர் பண்ணுறீங்க. சொல்லாட்டையுமே ஏற்கனவே ஆல்ரெடி பிராண்டட் தானே. நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய இமீடியட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்களாம் அருளே சொல்லியிருக்காருன்னா பாத்திர வேண்டியதுதான். ஸோ அதான் இன்ஃப்ளூயன்ஸரோட ரோல். ஆமாம். சி இன்னைக்கு நம்ம எல்லா முடிவுகளுமே எப்படி எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேப்பரில் படித்தாலும் நெட்டில் படித்தாலும் கூட ஒரு ஃப்ரெண்டோ ஒரு கசினோ சொல்லுவார், என்னப்பா போகலாமா, இது வாங்கலாமா, இது என்ன சொல்கிற ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பேப்பர்லாம் வந்துச்சுல்ல, டிவியில் தான் ஆட் போட்டாங்கல்ல, எல்லாம் தான் உங்களுக்கு தெரியும்ல, டைரெக்டாகவே கம்பெனியில் போய் பேசிட்டு வந்துட்டீங்க, இருந்தாலும் ஒரு ஃபோன் போடுவீங்க யாருக்கு, ஒரு மாமாக்கு, ஒரு சித்தப்பாக்கு, ஒரு நண்பருக்கு பண்ணி நான் இதை வாங்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற, அவருக்கு என்ன தெரியும்ன்ற அடிப்படையில் நீங்கள் அவட்ட கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று தான், அவருக்கு சப்ஜெக்ட் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒரு விஷயம் தெரியும், நான் போய் மாட்டிக்க கூடாது எங்கேயும் போய். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கும், நான் நல்லா இருக்கும்னு அவன் நினைக்கிறான், அதனால் அவன் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவான், நான் கேட்டுப்பேன். இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்த மேட்டர் தான், இப்போ எல்லாமே இப்போ ரீவேர்டிங் தான், எல்லாமே ரீபேக்கேஜிங் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்ததுன்னா எதை கம்பேர் பண்ணி சொல்லி, எப்படி கம்பேர் பண்ணி சொல்லலாம், ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா எங்கள் மாமா சித்தப்பா அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிப்பேன், அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன், இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அதை போட்டுருவேன், நண்பர்களே நான் இதை வாங்க போகிறேன் உங்கள் அம்மன் சொல்லுங்க அப்படி, நீங்களே இதை சொல்லுங்கன்னா அவன் உடனே சொல்லுவான், இந்த சைட்டில் போ அந்த சைட்டில் போ, ஒரு கேட்ஜெட் வாங்குறீங்கன்னா mouthshut.com ஒரு சைட் இருக்கு, mouthshut.com உள்ளே போனீங்கன்னா அவன் காரி கழுவி கழுவி ஊத்துறவனும் இருக்கான், நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ பொதுமக்களோட வியூ எனக்கு மொத்தமாக கிடைக்குதுல்ல. எஸ், அதனால அதெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் என்னை அறியாமல் அவங்கள அறியாமல் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து பிஸ்னஸில் கடைப்பிடிக்கணுன்றதான் பாயிண்ட்ங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் பிராண்டு டெவலப் பண்ணணும், அந்த பிராண்டு பர்சனல் பிராண்டாக இருக்கலாம், கம்பெனி பிராண்டு, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பிராண்டாக இருக்கணுமா, அந்த பிராண்டுக்கு உண்டான ஐபிஆர், அதுக்கு உண்டான ஐபிஆர் இருக்குது, அந்த பிராண்டு வேல்யூ ரிஜிஸ்டர் பண்ணணும், தெர் இஸ் சம்திங் கால் பிராண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு வேல்யூ, இப்போ நான் சொன்ன மாதிரி $30 billion சொன்ன மாதிரி ஒரு பிராண்ட் ஈக்விட்டி இருக்குது, அந்த பிராண்ட் ஈக்விட்டி அது எதை வச்சு நிர்ணயம் செய்யப்படுகிறது பார்த்தீங்கன்னா தரம், கஸ்டமரோட பேஷன். சில கஸ்டமர்லாங்க எமோஷ்னலி கனெக்டட் வித் பிராண்டு, உண்மைதான் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது அவங்களுக்கும் அந்த பிராண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு ஒரு, ஆனால் அவங்க என்ன நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேஸ்ட்னா, அதை எப்படி நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிற? நம்ம வீட்லேயும் பார்த்துருக்கேன் சார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க சார், நான் பேர் சொல்லலை, அந்த நியூஸ் பேப்பரை வேண்டாம்ப்பா, நான் அந்த நியூஸ் பேப்பர் வாங்கப்பானு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கிடையாது, அதை தான் வாங்கணும், அந்த நியூஸ் பேப்பர் தான் வாங்கணும்னுவார்ப்பா, எனக்கு விருப்பம் இல்லைப்பா, நல்ல செய்திகள்லாம் வரல, நமக்கு எதிரான செய்திகள்லாம் இருக்குதுப்பான்னு சொன்னோன்னா அதை தான் வாங்கணும் அப்படிம்பாரு. அவருக்கு என்னென்னா எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டார் அவர், அப்போ அவருக்கு எப்படி இருக்கிற செய்திகள் வந்தாலும் கூட அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி, எங்கள் வீட்டில் அதே தான், அது சின்ன சின்னதாக இருக்கேப்பா, கண்ணுக்கு படிக்கூட உன்னால் முடியாதப்பா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நாங்கள் 40 வருஷமாக வாங்குறோம், நீ இதில் வராது இந்த சப்ஜெக்ட், எமோஷ்னலி கனெக்டடு, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து படிக்கிற பத்திரிகைகள்லேருந்து பார்க்குற டிவி சேனலில் கூட, ஒரு டிவி சேனல் நியூஸ் தான், அந்த நியூஸ் சேனல் மட்டும்தான் சில பேர் பார்ப்பாங்க, வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்காங்க எமோஷனல், ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க திட்டுறாங்க, வேற
ஒரு செகண்ட் நல்லா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக சாஞ்சிட்டு யோசிச்சு பார்த்தாங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னா ஏதோ ஒரு உணர்வு ரீதியான சம்பந்தம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, கனெக்ஷன் ஆயிடுச்சு. பார்க்குற வியூவர்ஸ் கூட அதுதான். ஆமாம், நடிகர்களுக்காக எவ்வளோ பேர் சண்டை போடுக்கிறாங்க. இரண்டு நடிகர்களோட ரசிகர்கள் வந்து அந்த நடிகர்களுக்காக ஒரு சண்டை போடுப்பாங்க தெரியுமா, அடிச்சுக்கிறாங்க. ஏன் பிராண்ட் லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமரோட லாயல்ட்டி வந்து பிராண்டுக்கு நிறைய இருக்குது. கஸ்டமரோட லாயல்ட்டி பிராண்டுக்கு வந்துச்சுன்னா அது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அது சாதாரண க்ரோத் கிடையாது, அரித்மெட்டிக் ஜாமெட்டிக் இல்லை, எக்ஸ்போனென்ஷியல். நீங்கள் அப்போ மில்லியன் வியூவர்ஸு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, யூடியூப் போட்டும் மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? லாயல்ட்டி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கட்டமைத்து எல்லாமே கட்டமைக்கிறதான்றதான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் நான். எல்லாமே கட்டமைக்கப்பட்டது, நல்ல விதமாக கட்டமைச்சு செய்யணுன்றதுதான் பாயிண்ட். ஸோ இதை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த முதல்ல அவேர்னஸ் இருக்கணும் சார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அந்த ஓனருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சேலமில் நான் சில பேர்கிட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட், நல்ல ப்ராடக்ட்டு பிராண்ட் இருக்குது, அவர் டெவலப் பண்ணிட்டாரு, ஆனால் அதை ஸ்கேல் பண்ண முடியாமல் தவிக்கிறார். நான் சில ஐடியாஸ்லாம் அவர் கொடுத்தேன், நீங்கள் இப்படி பண்ணால் தான் ஸ்கேல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன், இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எதையுமே நம்ம உட்காந்து யோசிச்சு தான் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. சம்டைம் சொல்லுவாங்க சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்ன்றது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏற்கனவே வழி இருக்குது. என்னுடைய நண்பர் வந்து அதை அழகாக வந்து காயின் பண்ணியிருக்காரு. நான் இந்த கிரெடிட் அவர் கொடுக்கணும்னு பார்க்குறேன். அவர் காயின் பண்ண ஒரு 3 letter வேர்டு வந்து CCI சொல்லுவார், காப்பி கஸ்டமைஸ் இன்னோவேட் அப்படின்னு. காப்பி அடிக்கிறது தப்பு, ஏன்னா அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா அது வந்து தப்பான விஷயம். ஆனால் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் அந்த ஐடியா தான் நான் வந்து எடுக்கிறேன், ஓ இப்படிலாம் செய்யலாமான்றதை எடுத்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன் என்னுடைய பிராண்டு கதை. அதுக்கப்புறம் இன்னோவேட் புதுமை கொண்டு வரேன், புதுமைப்படுத்தி அதை ரீபேக்கேஜிங் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ மக்கள் அதை பார்க்கும்போது அதாவது என்ன சொல்லுவார்னாங்க, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க எல்லாமே 0-9 தாங்க, புதுசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தமே 8-9 ஒரிஜினல் ஸ்டோரிஸ் தான் இருக்கான் சினிமா உலகத்தில். மொத்தமே 8-9 கதைகள் தான் இருக்குது மொத்தமே. ஆனால் 100 வருஷமாக ஓடுது, புதுசு புதுசாக கதை எடுக்கிறேன்னு சொல்லி நம்மளும் போய் பணம் கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களும் எடுத்து தான் நம்ம போர் அடிக்கல, அவங்களும் போர் அடிக்கல. ஆனால் திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அது 8 கதைக்குள்ள ஒரு கதை தான் அது. த வே தே ப்ரெசன்ட் பேக்கேஜ் பிராண்டிட் ப்ரமோட் இட் இவ்வளோதான் மேட்டர். CCI சொல்லுவார் அவர் அழகா, மிஸ்டர் இளங்கோன்னு பேர். அவர் சொன்ன விஷயம் வந்து காப்பி கஸ்டமைஸ் இன்னோவேட், ஒரு நல்ல விஷயம் இல்லை? கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஸோ சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்ன்றது ஆல்ரெடி எல்லாமே உலகத்தில் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது சார், எல்லாமே இருக்குது சார். நம்ம அதை எடுத்து புதுசு, நம்ம தான் சார் புதுசு இந்த உலகத்துக்கு. எங்களுடைய ஆன்மீக குரு சொல்லுவார், வி ஆர் லேட் கமர் ஆன் த சீன் அப்படின்னு வார். அதாவது இயற்கையோட கண்களுக்கு நான் லேட்டு, இயற்கை எப்போவுமே தான் இருக்குது, நான் லேட்டாக வந்திருக்கேன், இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நாள் போயிடுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வருவேன், வரமாட்டேன், வாட் எவர் இட் இஸ். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் பீன் செட், முன்னாடியே சொல்லப்பட்டது தான். அதை தூஸ் தட்டி எடுத்து என்னுடைய வியாபாரத்துக்கு அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்தலைன்றது நீங்கள் ஹிஸ்ட்ரி இட்செல்ஃப் ரிப்பீட்ஸ். உலக பொதுமறை இருக்குது, வள்ளுவர் எழுதிட்டு போனார் திருக்குறள், அங்கே இல்லாத ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் தேடி பார்த்தா பிராண்டை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தாதா சாஹிப் அந்த அவார்டு வாங்கியிருந்தார், அன்னைக்கு வந்து அவர் ட்வீட் போட்டார், நான் ரொம்ப ரசித்து ஒரு பிராண்ட் ஆங்கிள்லேருந்து இதை பார்த்தேன். இன்று 2 விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது முதல் நாள் போட்டார், 2 விஷயங்கள் நடக்க போகுது, நாளைக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி அவார்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை வருது. ரெண்டாவது வந்து ஹூட் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து என்னுடைய மகள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரெண்டும் ஒரே நாளில் நடக்குதுன்னு சொல்லி அவர் போட்ட உடனே ட்விட்டரில் அதாவது சொல்லுவாங்களே அழுதுன்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு 9000 ரீட்வீட்டு கமெண்ட்டு ஷேரு அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்களாலும் ஒரு ட்வீட்டு போடுறோம் அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒருத்தர் கூட கமெண்ட் கூட வராது. ஏன் வராது? வி ஆர் நாட் தட் பிராண்ட் இல்லை, தட் இஸ் த பவர் ஆஃப் பிராண்ட். இப்போ அதை நான் எப்படி பார்த்தேன்னா ரசித்து பார்த்தேன். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் தானே, ஏதோ ஒரு ஆங்கிளில் நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். அவர் அதை எப்படி வந்து யாரோ அவருக்கு சொல்லியிருக்கணும், ஆர் அவங்க எல்லாமே பயங்கரமான பிராண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் உள்ள இருந்திருப்பாங்க. அவர் அதை எப்படி வந்து பிளண்ட் பண்ணி ட்வீட் பண்ணார் பார்த்தீங்களா? அதாவது அவரோட விருது வழங்குற நாள் அன்னைக்கு அவங்க
அவங்க மகளோட அந்த பிராண்டையும் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டார். ஆமா, மேபி அது தற்செயலா கூட நடந்திருக்கலாம். ஒரே நாள்ல கூட ரெண்டு பேரும் அதை நான் பண்ணிருக்கேன். ரஜினி சார் பண்ணது தற்செயலா பண்றதா டவுட் தான் நமக்கு. இது வந்து நான் ஒரு பிராண்ட் ஆங்கில இருந்து பாக்குறேன். அது எப்படி அவங்க கரெக்டா பயன்படுத்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை. கண்டிப்பா நம்ம தொழில் முனைவோர்லாம் இதுல இருந்து கத்துக்கிற மேட்டர் என்னன்னா, சும்மா ரசிச்சுட்டு போறது மட்டும் கிடையாது, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்ல. இது ஒரு மேட்டர். ரெண்டாவது மேட்டர், அந்த அவார்டை வாங்கிட்ட உடனே அவர் வந்துட்டு மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வருது. அதில் வந்துட்டு அந்த ஆப்பை வச்சுட்டு அவர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது ரெண்டாவது ட்வீட் விடுறாரு. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அவர் ட்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டு தான் வரும். ஒரு ட்வீட் வரும், பத்து நாளுக்கு அப்புறமா தான் வரும். இது தொடர்ச்சியாக மூணு நாள் ட்வீட் வருது அப்படின்னா அவரே இறங்கி பண்ணுறாரு. அவர் இறங்கி மீன்ஸ் அவர் பண்ணல, அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பிராண்டை போய் சேர்க்கணுன்றதில் எவ்வளோ மும்முரமாக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம கற்று புரிஞ்சுக்க முடியும். நம்ம கற்றுக்கணும்ல, எல்லாமே ஒரு படமா பாடமா. படத்தில் பாடம் இருக்குல்ல. அப்படி கற்றுக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பிராண்டுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியை தான் நான் ஷேர் பண்ணுவேன். நிச்சயமாக பிராண்ட் எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத ரஜினி சாரோட அந்த செயல்பாடை வச்சு நீங்கள் விளக்கி இருக்கிறீங்க. மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிராண்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ரொம்ப டீட்டெயிலாகவும் நம்ம இந்த எபிசோட ரெண்டாவது எபிசோட பேசியிருக்கிறோம். ரொம்ப நன்றி ஆனந்த் சார்.